புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாம் வந்து மாத விளக்கில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றியும் அதே போல் பெண்கள் என்ன பத்து வழிகளை பின்பற்றினால் அவர்களுடைய மாத விளக்கு சம்பந்தப்பட்ட நோய்களையும் கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்களையும் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு என்ன வகையான விஷயங்களை நாம் பின்பற்றும் போது ப்ரீ மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதவிலக்கு நிற்பதற்கு முன்பு ஏற்படுகின்ற அந்த சிரமங்களை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ முதலாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது பெண்களுடைய மன நலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நிறைய பெண்களை நான் பார்க்கிறேன் அவர்கள் உடல் சார்ந்த நோய்கள் அப்படின்னு ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு வரும்போது பெரும்பாலும் நான் பார்க்கக்கூடியது மனம் சார்ந்த நோயாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பாக அந்த முப்பத்தி எட்டு நாற்பது வயது ஆகும்போது சோஷியலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் கணவருடைய வேலை எல்லா வகையிலையும் வீடு லோன் எடுக்கிறது பிஸ்னஸ் லோன் எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை விட பெண்களை கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குறதை நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு கடுமையான மன அழுத்தத்திற்குள் நாம் போகும்போது முதல்ல பாதிக்கப்படக்கூடியது நம்முடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் தான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் தான் முதல்ல பாதிக்கப்படும் அந்த மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் முதல்ல பாதிக்கப்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு மாத விளக்கு நின்று போகின்ற ஒரு விஷயமாக இருக்கலாம் அல்லது அதீதமாக உதிரப்போக்கு ஏற்படுகின்ற விஷயமாக இருக்கலாம் அல்லது மூன்று மாதம் நான்கு மாதம் மாத விளக்கு ஏற்படாமல் இருந்து அதன் பிறகு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கலாம் ஸோ இன்றைக்கு பெண்கள் அவர்களுடைய மாத விளக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறிப்பாக மெனோபாஸ்ல ஏற்படுகின்ற ப்ரீ மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை குணப்படுத்த வேண்டும் தடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிகழ்வு வரும்போது முதலில் செய்ய வேண்டியது மிக முக்கியமாக செய்ய வேண்டியது ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியான பயிற்சி தான் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்போது நம்ம எல்லாரும் சுலபமாக நினைக்கிறோம் ஏதோ கண்களை மூடி ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்தால் அதுதான் தியானம் அப்படின்னு தவறு ஹீலிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன முழுக்க முழுக்க தியானத்தின் மூலம் எவ்வாறு ஆரோக்கியத்தை நாம் அடைய முடியும் ஸோ இந்த ஹீலிங் மெடிடேஷன் தியானம் நாம் செய்யும்போது படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய சோர்வுகள் மறைந்து போவதை நாம் உணர முடியும் மனம் உடல் சார்ந்த நோய்க்கு ஒரு காரணமாக இருக்கும்போது மனதை வலுப்படுத்துகின்ற பலப்படுத்துகின்ற எல்லா நிகழ்வுகளுமே மிக வேகமாக நம்முடைய உடலை ஆரோக்கியப்படுத்தி மிகப்பெரிய அளவில் நம் பிரச்சனையை தீர்த்து விடுவதையும் நாம் பார்க்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உடல்ல ஏற்படுகின்ற குறிப்பாக நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான மிகப்பெரிய ஒரு தீர்வு அந்த மன மகிழ்ச்சியை அடைவதற்கான சுலபமான வழி எது அப்படின்னு சொன்னால் ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியான பயிற்சி தான் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு மெனோபாஸ் முடிகிறது போஸ்ட் மெனோபாஸ் ஏற்படுகிறது போஸ்ட் மெனோபாஸுக்கு பிறகும் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற பதட்டம் சம்பந்தப்பட்ட இதய துடிப்பு அதிகமாக இருப்பது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களையும் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அழகான அருமருந்து எதுனா இந்த ஹீலிங் மெடிடேஷன் தான் இன்றைக்கு நாம் எல்லோருமே உடலில் ஒரு நோய் ஏற்படும்போது அந்த நோயை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னன்னு அது பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறோம் மருந்துகள் என்ன அப்படின்னு அது பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறோம் ஆனால் நம்மிடமே இருக்கக்கூடிய நம்மை குணப்படுத்தி நம்முடைய வாழ்வியல் முறையை மாற்றி நமக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியான பயிற்சியை நாம் சொல்ல முடியும் இன்றைக்கு மூன்று விஷயங்களில் நம்ம கவனம் எடுக்கணும் ஒன்று உடல் சார்ந்த விஷயங்கள் அதாவது பசி ஜீரணம் உடல் கழிவுகள் வெளியேறுவது இரண்டு உடலுடைய வாதம் பித்தம் கபம்னு சொல்லக்கூடிய தோஷங்களுடைய அளவு எவ்வாறு இருக்கிறது மூன்றாவது மனமும் நம்முடைய ஆத்மாவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதா யாருக்கெல்லாம் இந்த மூன்று விஷயங்கள் சரியாக இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையிலே ஆரோக்கியமானவர்கள் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துடைய ஒரு கூற்று நீங்கள் பொதுவாகவே நல்ல ஒரு ஆயுர்வேத மருத்துவரை போய் சந்திக்கிறீங்க ஒரு சித்த மருத்துவரை போய் சந்திக்கிறீங்க அப்படின்னும்போது அவங்க வியாதிக்கான மருந்துகள் கொடுப்பதோடு மட்டும் நிறுத்த மாட்டாங்க என்ன உடற்பயிற்சி செய்யணும் என்ன உணவு முறை சாப்பிடணும் எல்லாத்துக்கும் மேலே உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிற புரிய வைப்பதற்கு கடமை தான் இயற்கை மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களுடைய மிகப்பெரிய கடமை அந்த மாதிரி செய்யும் போதுதான் உடல்ல இருக்கக்கூடிய நோய் முற்றிலுமாக குணமாகுமே தவிர இல்ல உடல்ல இருக்கக்கூடிய நோய்களுக்காக நம்ம ஒரு இரத்த பரிசோதனை செய்தோ அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ எடுத்து என்னுடைய உடல் குணமாகிவிட்டது அப்படின்னு நினைப்பது மிகப்பெரிய தவறு பெண்களுக்கு குறிப்பாக இந்த ப்ரீ மற்றும் போஸ்ட்மெனோபா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரும்பாலும் ஏற்படுவதற்கு காரணம் உடல் சார்ந்த அழுத்தம் மனம் சார்ந்த அழுத்தம் உளவியல் சார்ந்த அழுத்தம் பொருளாதார அழுத்தம்னு நிறைய அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வயதாக இந்த முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு வயதிலிருந்து நாற்பத்தி எட்டு வயது வரை இருக்கும்போது இதை மாற்றுவதற்கு மருந்து மாத்திரைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு பெண்ணுமே முறையாக ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய ஒரு தியான பயிற்சியில் ஒரு மிகப்பெரிய கவனத்தை எடுத்துக்கொண்டு அந்த தியான பயிற்சி மூலம் எவ்வாறு ஆரோக்கியத்தை நாம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டீர்களேயானால் இன்றைக்கு ப்ரீ மெனோபாஸ்டில் ஏற்படுகின்ற கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைகளை எண்பது சதவீதம் குறைக்க முடியும் போஸ்ட் மெனோபாஸ்டில் ஏற்படுகின்ற அறுவை சிகிச்சைகள் மற்றும் அதனால் ஏற்படுகின்ற மனம் சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை கூட நம்ம நூறு சதவீதம் மாற்ற முடியும் இதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய ஒரு கேள்வி ஸோ இன்றைக்கு எல்லாரும் நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் ஹீலிங் மெடிடேஷன் தியான பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்டு பெண்கள் பதினூன்று பதினான்கு வயதிலிருந்து நூறு வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே தியானம் மூலம் ஆரோக்கியத்தை எவ்வாறு பெறலாம்ங்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டு காலை இருபது நிமிடம் மாலை இருபது நிமிடம் இரவு தூங்குவதற்கு முன்பு இருபது நிமிடம்னு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நாம் நம்முடைய நேரத்தை நல்ல வழியாக செலவு செய்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் நாளை மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்